வணக்கம். உங்கள் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. தினம் ஒரு கேள்வி பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2016 குரூப் 4 கேட்கப்பட்ட ஒரு எளிமையான கேள்வி. கேள்வி இதுதான். ஒரு முக்கோணத்தினுடைய அடிப்பக்கம் உயரத்தின் 4 மடங்குக்கு சமம், அதாவது உயரத்தை விட அடிப்பக்கம் 4 மடங்கு அதிகமாக இருக்கு, சரிங்களா? மற்றும் அதன் பரப்பளவு 50 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்ட்டாங்க. டோட்டல் ஏரியா வந்து 50 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு, ஏனில் அதன் அடிப்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கு நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா, முக்கோணத்தையே நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? முக்கோணத்தை இதுதான் முக்கோணம் அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா? இதுதான் அந்த முக்கோணம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஹைட்டுன்னு சொல்லுவோம், சரிங்களா? இது ஹைட். இதை என்ன சொல்லுவோம், கீழே உள்ளதை பிரெத் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க, உயரத்தை விட அடிப்பக்கம் 4 மடங்கு அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை நம்ம ஹெச்ன்னு சொன்னோம்னா, கீழே உள்ளதை 4H அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? கீழே உள்ளதை 4H அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? முக்கோணத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, A = BH அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் ஏரியா, சரியா? முக்கோணத்தினுடைய ஏரியா எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 50 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்காங்க. அப்போ ஏரியா அப்படிங்கிற இடத்துல 50 அப்படின்னு போட்டுக்கலாம், சரிங்களா? 50 = BH, ஆஃப், சரிங்களா? ஆஃப் B எவ்வளோ சொல்கிறாங்க, இதுதானே B, சரிங்களா? 4H அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்ட்டு ஹெச், சரிங்களா? இன்ட்டு ஹெச், சரிங்களா? 50 = 4H × H, சரிங்களா? இப்போ இந்த 2 = அந்த பக்கம் இருக்கக்கூடிய 2 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், இன்ட்டு 2, சரிங்களா? இன்ட்டு 2. அப்போ இந்த ஹாஃபை அடிச்சிடலாம், சரிங்களா? ஹாஃபை அடிச்சிடலாம், சரி. அடுத்து என்ன பண்ணணும், இந்த ரெண்டையும் பெருக்கிறோம், 4H × H எவ்வளோச்சுங்க, 4H² வரும், சரிங்களா? 4H² வரும். அதை அப்படியே எழுதிக்கலாம், 4H², சரிங்களா? இப்போ இந்த 4 அந்த பக்கம் இருக்கக்கூடிய 4 இந்த பக்கம் கீழே கொண்டு வந்துடலாம், டிவிஷனில் வரும், சரிங்களா? 4 கீழே கொண்டு வந்தாச்சு, டிவிஷனில் வருது. அப்போ அந்த 4 அடிச்சிடலாம், சரிங்களா? 4 அடிச்சிடலாம். அப்போ 2 × 50 / 4 = H² அப்படின்னு வந்துருச்சுங்களா? இப்போ அதை அப்படியே கிராஸ் பண்ணுங்க, கிராஸ் பண்ணால் கீழே 2 வரும், இந்த 2 எடுத்துகிட்டு போய் கிராஸ் பண்ணால் 25 வரும், சரிங்களா? அப்போ H² = 25 அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாச்சு, சரிங்களா? H² 25னா நமக்கு தெரியும், 25ன்றது ஒரு வர்க்க எண், சரிங்களா? அப்போ இதோட வர்க்க மூலம் எவ்வளோ, H எவ்வளோ, 5 அப்படின்னு தெரியும். ஸோ ஹெச் இடத்துல 5 வந்துருச்சு, ஹெச் இந்த இடத்துல 5 வந்துருச்சு. 4H எவ்வளோ அப்படின்னு பார்க்குறோம், 4 × 5 = 20. ஸோ B வந்து 20 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு, பார்த்தீங்கன்னா. இதை விட இது 4 மடங்கு அதிகமாக இருக்குது, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, சரிங்களா? இப்போ கேள்வி என்ன, எனில் அதன் அடிப்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடிப்பக்கம் 20 மீட்டர் அப்படிங்கிறத சுலபமாக கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரியான இன்னொரு எளிமையான கேள்வியோடு வந்து உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.